யூ ப்ரொசீட். பட்டாஸ் இங்கே வாங்கணும், என்ன விலைக்கு என்ன நல்ல இங்கே வந்து விலை வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. கடுப்பேற்றார் மயிலார். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு சிவகாசி வந்திருக்கோம். சிவகாசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ரூம்ஸ் நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் பண்ணோம். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே பெஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரூம் டீல் வந்து ஆக்சுவலாக கிடச்சிருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து ரூம் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்லுக் பாருங்கள், எக்ஸ்போஷரு வேறு லெவலில் இருக்குங்க எக்ஸ்போஷர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்பேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ரூம்ஸ் என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைசிங் இருக்குது, அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி லாட்ஜ் உள்ளே நம்ம வந்திருக்கோம். ரிசப்ஷனே பாருங்கள், அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. பார்க்கும் போதே பெருசாக இருக்குது, ரிசப்ஷனே பெருசாக இருக்குது. அதே மாதிரி ரூமும் வந்து பெருசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் ரூம் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு டூர் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பின்னாடி பாருங்கள், சிசிடிவி கேமரா வந்து ஆக்சஸ் இருக்குது, இது மூலமாக சேஃப்டியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா கப்புள்ஸ், அன்மேரிட் கப்புள்ஸ்னு சொல்லுவாங்கன்னா கப்புள்ஸ் வந்தீங்கன்னா அலோடு இல்லை ஆக்சுவலி. அதே மாதிரி மேரிட் கப்புள்ஸு அப்புறம் வந்து பேச்சுலர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வரவங்களுக்கு அலோட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து ரூமை போய் பார்த்துடலாம். ஸோ ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி ரூம்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது, டீலக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஏசி, டீலக்ஸு, நான் ஏசி, 3 கேட்டகரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ரூம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். வாங்க ரூம் டூர் போகலாம். ஸோ வந்து ரூம் வந்துவிட்டோம். ஸோ இப்போ வந்து இருக்கிற ரூம், நாங்கள் எடுத்துருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஏசி ரூம்னு வெறும் பட்ஜெட்டில் நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு ஏசி ரூம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்லிடுறேன். நாங்கள் தங்க போகிற ரூம் இது தான், 2 நாள் தங்க போகிற ரூம் இது. ஆக்சுவலாக பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா 2 பேர் படுக்கிற மாதிரி வசதியான பெட்டு, அகலமாகவும் இருக்க பெட்டு, நல்லா குஷன் பெட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம படுத்த அப்படியே வந்து மென்மையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அடிஷ்னல் ஃபியூச்சர் என்னென்னா ஏசி இருக்குது, விண்டோஸ் நம்ம வந்து ஸ்க்ரீன் திறந்து விட்டுக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த சீட் அப்படியே டிவி இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா மிரர் இருக்குது, அது கீழே வந்து கபோர்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு கபோர்டு இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு செப்பரேட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி உட்கார்றதுக்கு ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஷேர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் டேபிளில் வச்சு நீங்கள் லேப்டாப்பு எடிட்டிங் பண்ணணும்னா இது உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ் பேஷன் இருக்குது, அதுக்கப்புறம் டாய்லெட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இது வந்து டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவர் எல்லாமே இருக்குன்னு வந்து இங்கே வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸும் இருக்குது, டெலிஃபோன் மூலமாக நீங்கள் எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு எல்லாமே ரூம்ஸ் காட்டியிருப்பேன். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் 1000 ரூபாய்க்கு ரூம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் இருக்குது. ஸோ இந்த நாங்கள் வச்சுருக்கிற ரூமு ஏசி ரூமு 1000 ரூபா, டீலக்ஸ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பெட்டு, ஸோ இதே மாதிரி ஏசி, இன்னும் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் பெட்டு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு டீலக்ஸு. அதே மாதிரி நான் ஏசி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு வந்து நான் ஏசி ரூம் கொடுக்குறாங்க. ஸோ நான் ஏசி ரூம் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னால்
ஏசி இருக்காது, மிச்சப்படி பெட்டு இது எல்லாமே ஃபெசிலிட்டி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்வி லாட்ஜில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூம் தான் இருக்குது. ஆக்சுவலி பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் ரூம், உங்களுக்கு பிஸ்னஸ் மீட்டிங் வேணும் ஸோ அப்படி இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் உட்கார்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ரூம் இவங்கள்ட்ட இருக்குது. நீங்கள் கான்ஃபரன்ஸ் ரூம் வேணும், சிவகாசி எனக்கு பிஸ்னஸ் மீட்டிங் நான் வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன், கான்ஃபரன்ஸ் ரூம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். கம்பெனிஸ் நீங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்கள்ட்ட நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி லாட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குதுங்க. நியர்பை ஆக்சஸில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். பக்கத்துலேயே வந்து ஒட்டின மாதிரியே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு பக்கத்துலேயே இருக்குது. பஜார் வந்து பார்த்திங்கன்னா 2-3 மினிட்ஸ் நடந்து போகிற வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்புறம் வந்து பழக்கடை, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்பை ஆக்சஸுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அது பார்த்திங்கன்னா இது மெயின் ப்ரைம் லொக்கேஷனில் இந்த இடம் இருக்குது. எஸ்வி லாட்ஜ் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி சிவகாசி மெயின் ப்ரைம் லொக்கேஷனு இந்த இடத்துக்கு இந்த இடம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பக்கத்து பக்கத்தில் போகணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த வீடியோவில் இந்த முக்கியமான மெயின் இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டிங்க. ஸோ இந்த சிவகாசியில் நிறைய இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது, தண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் தான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக 24 hours வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபெசிலிட்டியும் இருக்குது. எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 24 hours உங்களுக்கு இங்கே வந்து ஃபெசிலிட்டி ஜென்ரேட்டரே வச்சுருக்காங்க. அது மூலமாக அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங், ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு சேஃப்டி சேஃப்டிக்காக வந்து இவங்க வந்து சிசிடிவி கேமரா வந்து வச்சுருக்காங்க. ரூம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நியாயமான விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து வசதியாக படுக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்ஜெட்டில் கொடுக்கறது பார்க்கணுன்னு நினச்சா இவங்க வந்து ஒன் ஆஃப் த லீடிங்காக வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் பண்ணுறாங்க. சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெரி வெரி கம்ஃபர்ட்டாக வந்து இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அதே நான் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிவகாசி வரும்னு நினைக்கிறவங்க வியாபாரிகளாக இருக்கட்டும், ஒரு யூடியூபராக இருக்கட்டும், யூடியூப் வந்து இங்கே வீடியோ எடுக்க வரான்னு நினச்சா கூட, ஸோ இங்கே பட்ஜெட்டில் நீங்கள் ரூம் தேடுறவங்களாக இருந்தால் எஸ்பி லாட்ஜ் வந்து கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து ப்ரைஸிங் எல்லாமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்து 2 நாள் வந்து தங்க போகிறோம். ஸோ இதோடு நான் வந்து வீடியோ முடிச்சு நினைக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.